ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 197 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.14% பாசிட்டிவ்ல 17,463 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ கோல் இண்டியா, மாருதி, ஐஓசி, ஸ்ரீ சிமெண்ட் அண்ட் ஹிண்டால்கோ. அண்ட் இதுவே டாப் லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், ஐடிசி, எஸ்பிஐ லைஃப் அண்ட் டாடா ஸ்டீல். அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 581 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.53% பாசிட்டிவ்ல 38,610 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயூ பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலேயே நெகட்டிவா க்ளோஸ் ஆன பேங்க்னு பார்க்குறப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும்தான். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் வந்து இன்றைக்கி, அதாவது வெட்னஸ்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தோம். ஆனால் பாடகர் லதா மங்கேஷ்கர் இறந்ததுனால அந்த மீட்டிங்கை ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் அண்ட் அதே போல் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட அப்டேட் கொடுப்பாங்க. அண்ட் அதே போல் இன்ஃப்ளேஷனோட அவுட்லுக் அண்ட் ஜிடிபியோட அவுட்லுக்கையும் கொடுப்பாங்க. அண்ட் ஓவரால் எக்கனாமி ரிலேட்டடாக சில ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை அனௌன்ஸ்மெண்ட்ஸோ கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் மோஸ்ட்லி நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வோலட்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட கியூத்தர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அண்ட் அந்த கியூத்தர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கம்பெனி அவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் சொன்ன சில முக்கியமான அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் க்ரோத் கைடன்ஸை மெயின்டைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட மல்டி இயர் கான்ட்ராக்ட்ஸை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து 10 இயர்ஸுக்கு 3rd மல்டி இயர் கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது மல்டி இயர் கான்ட்ராக்ட்ஸ்ன்றது 10 வருஷம் இல்லை 15 வருஷம் இல்லை 20 வருஷன்ற மாதிரி கான்ட்ராக்ட்ஸாக இருக்கும். அண்ட் இவங்களோட செகண்ட் மல்டி இயர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஸ்பேஸில் இருக்கிற குளோபல் பிளேயர்ஸோட 15 இயர்ஸுக்கு 10,000 crores வரத்துள்ள கான்ட்ராக்டை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த செகண்ட் மல்டி இயர் கான்ட்ராக்டை இந்த ஃபிஸ்கல் இயரோட Q4 கமிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் 3rd மல்டி இயர் கான்ட்ராக்டை அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட Q1 or Q2 வந்து கமிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பெனி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஃபிஸ்கல் இயரில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 913 crores வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த 2 வருஷத்துக்கு, அதாவது ஃபிஸ்கல் இயர் 2022-24 அரௌண்ட் 4,500 to 5,000 crores அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் 1,500 crores எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே 3,000 to 3,500 crores நியூ ப்ராடக்ட்ஸ்க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாமே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து கம்பெனிக்கு மீடியம் டு லாங் டேர்ம் க்ரோத்தை ட்ரைவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே போல் கம்பெனி வந்து அவங்களோட ஃபார்மா டிமர்ஜர் பற்றியும் பேசியிருந்தாங்க. அதாவது அவங்களோட ஃபார்மா பிஸ்னஸோட டிமர்ஜருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து NCLTக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால இந்த டிமர்ஜர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 4 to 5 months எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. ஆனால் ரிஸ்க்னு பார்க்குறப்போ ஒருவேளை அவங்களோட மல்டி இயர் கான்ட்ராக்டோட ஃபெசிலிட்டிஸை வந்து கமிஷன் பண்ணுறது டிலே ஆச்சுனாலோ இல்லை கம்யூனிட்டி ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது கம்பெனிக்கு ரிஸ்க்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்து IRCTCயோட Q3 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். IRCTCயோட Q3 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 33% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 141% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ளாட்டாக இருக்கு. அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 31% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 168% க்ரோ இருக்கு. ஸோ ஓரளவு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் வேல்யூவேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். எனிவே இந்த கம்பெனி அவங்களோட பிஸ்னஸில் மோனோபோலியாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வேதாந்தா கம்பெனி வந்து நிறைய அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க, அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி அவங்களோட கார்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங்கை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது லாஸ்ட் இயர் நவம்பர் பார்த்தீங்கன்னா
கம்பெனியோட கார்பரேட் ஸ்ட்ரக்சரை ரிவ்யூ பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது மர்ஜர் டிமர்ஜர்னு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து எவல்யூட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூ இப்போ முடிஞ்சதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அட்வைசர்ஸோட இன்புட்க்கு அப்புறமா கம்பெனியோட கரண்ட் ஸ்ட்ரக்சரே வந்து ஆப்டிமலாக இருக்கிறதுனால எந்த விதமான ரீஸ்ட்ரக்சரிங்கும் தேவையில்லைன்னு முடிவெடுத்திருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து கம்பெனி வந்து டீலிஸ் பண்ணுற பிளான்லையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து டீலிஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் அந்த டீலிஸ்டிங் ப்ராசஸில் எக்ஸ்சேஞ்சஸ் பிளாட்ஃபார்மோட இஷ்யூஸ்னால டீலிஸ்டிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தேவையான ஷேர்ஸ் வந்து ஆஃபர் ஆகலன்னு டீலிஸ்டிங் ப்ராசஸ் ஃபெயில் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா கம்பெனி பார்த்தீங்கன்னா படிப்படியாக அவங்களோட ப்ரமோட்டர் ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பப்ளிக்கிட்டிருந்து கொஞ்சம் ஷேர்ஸ் வந்தாலே அவங்களால டீலிஸ்டிங் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் இதை பற்றி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போத்துக்கு டீலிஸ்டிங் பண்ணுற பிளான்ஸ் எதுவும் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ப்ரமோட்டர்ஸ் வந்து கம்பெனியில் ஃபர்தர் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுற பிளானும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்கில் ஸ்டேக் அக்வயர் பண்ணுறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஒருவேளை ஹிந்துஸ்தான் ஜிங்கில் அவங்களோட ஸ்டேக்கை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் 5% ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கு பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் பிபிசிஎலோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபண்டும் போட போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிபிசியில் அக்வயர் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் கிட்டேருந்து நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம், நாங்கள் டைரெக்டாக ஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா வேதாந்தா கம்பெனிக்கு சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்மிங்கை மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் டார்கெட்டை 350 குறைச்சிருக்காங்க. அண்ட் அதுவே ஜேபி மார்கன் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூட்ரல் இருந்து ஓவர் வெயிட்டுக்கு அப்கிரேட் பண்ணி டார்கெட்டையும் முன்னாடி கொடுத்த 375 இருந்து 465 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து எவர்ரெடி இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். போன வாரம் எவர்ரெடி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரிசல்ட்ஸும் வந்து வீக்காக இருந்தது. அண்ட் இதில் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பாக்டாக இருந்தது. அண்ட் இப்போ கம்பெனி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஆல்ரெடி கம்பெனி வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் வரப்போகிற ஏப்ரல் மந்தில் ஃபர்தர் 5-10% ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏப்ரல் மந்தோட 5-10% ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால எங்களோட காஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகும். அண்ட் இதனால் எங்களோட மார்ஜின்ஸ் வந்து திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் மார்ஜின்ஸ் இம்பாக்ட் ஆனாலும் அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பாக்டாக இருந்தது. அதாவது சேல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ரெக்கவரி இல்லாததுனால மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் எந்த அளவுக்கு அவங்களோட ப்ராஃபிட்டில் வந்து க்ரோத்தை கொடுக்கும்னு நம்ம பார்க்கணும். அண்ட் அதே போல் கம்பெனிக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஒரு டிமர்ஜர் பிளானும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து எல்என்டியோட அப்டேட்டை பார்க்கலாம். எல்என்டி கம்பெனிக்கு வந்து பங்களாதேஷ் கிட்டிருந்து 8 லொக்கேஷன்ஸில் ஹைடெக் ஐடி பார்க்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொதுவாக எல்என்டி கம்பெனி வந்து சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 crore crores இருக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் பங்களாதேஷ் கிட்டிருந்து எல்என்டிக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஐடி அண்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா எல்என்டியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கிரானியூல்ஸ் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று கிரானியூல்ஸ் இந்தியா வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட் பார்க்குறப்போ Q3 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 12% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 18% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கு. ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே கம்மியாக இருக்கு. அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 25% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 31% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஓவரலாக போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ மார்ஜின்ஸ் இம்பாக்ட் ஆனதுனால நெட் ப்ராஃபிட் இம்பாக்டாக இருக்கு. ஆனால் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரிசல்ட் அப்புறமா மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரியை பார்க்குறப்போ US பிஸ்னஸில் டீஸ்டாக்கிங் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது டீஸ்டாக்கிங்ன்றது ஸ்டாக்ஸை கம்மி பண்ணிக்கிறது. அதாவது டிமாண்ட் கம்மியாக இருக்கும்னு நினச்சாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸோட ஸ்டாக்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிறது. ஸோ இப்படி அவங்களோட US பிஸ்னஸில் நடந்த டீஸ்டாக்கிங் அண்ட் அதே போல் லாஜிஸ்டிக் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதும் அண்ட் அதே போல் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதும் அண்ட் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸை பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் லாகும் வந்து ஓவரால் ஹெட்வின்ஸாக இருந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் US பிஸ்னஸில் கோர் மாலிகூல்ஸோட க்ரோத்தை வந்து சஸ்டெயின் பண்ணதுனாலையும் நியூ ஜியாகிரபீஸை டேப் பண்ணதுனாலையும் ஓவரால் ரெவன்யூ க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பெனியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி எல்லாமே லாங் டேர்முக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நியர் டு மீடியம் டேர்மில் முன்னாடி சொன்ன ஹெட்வின்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு கம்பெனி வந்து லாங் டேர்முக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நியர் டு மீடியம் டேர்முக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒருவேளை கம்பெனி சொன்ன ஹெட்வின்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சுன்னா அப்போ கம்பெனிக்கு மீடியம் டேர்ம்லேயே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து என்யூரன்ஸ் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இவங்க போஸ்ட் பண்ண Q3 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா போத் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிஷன்லையும் இயர் ஆன் இயர் கம்பேரிஷன்லையும் ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இப்படி கம்பெனி வீக்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணதுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 5.44% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த என்யூரன்ஸ் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூரோப்பில் இருக்குது.
அண்ட் இந்தியான்னு பார்க்குறப்போ முக்கியமாக அலுமினியம் கேஸ்டிங், சஸ்பென்ஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ்னு டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் ஓஎம்ஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதுவே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஃபோர் வீலர் ஓஎம்ஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீக்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணது கம்பெனி என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரூரல் டிமாண்ட் வந்து வீக்காக இருந்ததுனாலையும் அண்ட் இது போல் ஓவரால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் அண்ட் முக்கியமாக யூரோப்பில் பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டரோட ஷார்ட்டேஜ் இஷ்யூஸ்ன்றது ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து வீக்காக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஏர்டெலோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஏர்டெலோட Q3 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 5% க்ரோ இருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 13% க்ரோ இருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக இருக்கு. அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 27% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 3% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் இந்த குவார்டரில் ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன Q2 இருந்த 55.86% ஸ்டேக்ல இருந்து இந்த Q3 55.93% ஸ்டேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து டெலிகாம் கம்பெனிக்கு நம்ம முக்கியமாக வந்து ஆர்ப்பு பார்க்கணும். அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்னு பார்த்தீங்கன்னா போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போன வருஷம் இதே Q3 ஆர்ப்பு பார்த்தீங்கன்னா 146 ருபீஸாக இருந்தது. அண்ட் இது போன குவார்டரில் 153 ருபீஸாக இருந்தது. அண்ட் அதுவே இந்த குவார்டரில் அது 156 ருபீஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஆர்ப்பு இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் மொபைல் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணது தான். ஆனால் இந்த டேரிஃப் ஹைக்கோட ஃபுல் இம்பாக்ட் வந்து இந்த Q4 இருக்கும்னு கம்பெனி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்படி ஆர்ப்பு வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகி 200 ருபீஸ்க்கு ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஆர்ப்பு இன்க்ரீஸ்ன்றது சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக வந்ததுனாலையும் அண்ட் இதை போல மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணதுனாலையும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இனிவே இன்னைக்கு பாரதி ஏர்டெல்லோட ஷேர் ப்ரைஸும் வந்து 1.47% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DIS டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 892 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து கிட்டத்தட்ட 1793 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 17,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஆனால் அதே 17,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் டீசென்ட்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,300 17,700 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர், ஜெய் ஹிந்த்.